பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கொஞ்சம் பொறுத்துக்கும், நான் தைலம் தேய்ச்சி விட்டா கொஞ்ச நேரத்துல வலி சரியா போயிடும். இந்த துர்கா நம்மள தைலம் தேய்ச்சி விடுன்னு சொன்னதும் நமக்கு நல்லதா போச்சு. நாம இவளுக்கு தைலம் தேய்ச்சி விடுறத பார்த்து ஈஸ்வரியும் வசந்தராவும் ஆச்சரியப்பட்டு போய் நிக்கிறாளுங்களே. அவங்க ரெண்டு பேரு மனசுலயும் நம்ம மேல நம்பிக்கை அதிகமாயிட்டே போகும். அப்படியே புடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். போதும் கிரிஜா. ஏ இரு இரு, இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா தேய்ச்சி விட்டா உன் தலைவலி பறந்தே போயிடும். போதும் கிரிஜா, இப்பவே தலைவலி கொஞ்சம் கூட இல்லாம சுத்தமா பறந்தே போயிடுச்சு. அப்ப சரி துர்கா, மறுபடியும் தலைவலிச்சா என்ன கூப்பிடு சரியா? கிரிஜா என்ன நினைப்பாலோ ஏது நினைப்பாலும் யோசிக்க கூடாது. சரி இந்தா, சரி ஜூனுக்கு போறேன், துணி எல்லாம் நிறைய மடிக்க வேண்டியது இருக்கு. என்ன துர்கா, கிரிஜா முழுக்க முழுக்க மாறிட்டா போல இருக்கு. ஆமாக்கா, மறுபிறவி எடுத்துட்டு வந்த மாதிரி மாறி இருக்கா. உண்மையிலேயே இது அவளுக்கு ரெண்டாவது ஜென்மம் தான்க்கா. இந்த கிரிஜாவா அந்த கிரிஜாவான்னு யோசிக்க வேண்டியதா இருக்குக்கா. டோட்டலா மாறிட்டாக்கா. அது சரி, கிரிஜா திருந்திட்டா மாறிட்டா. நீ எப்ப மாற போற துர்கா? அக்கா என்னக்கா சொல்றீங்க, நான் எப்பவும் மாறிட்டேன். உங்க தம்பி விட்ட அடியில எனக்கு அப்பவே நல்ல புத்தி வந்துருச்சுக்கா. அப்படியா? அது சரி, நான் கேட்டதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இல்லக்கா, நீங்க இப்படி மிரட்டினா நான் பயப்படாம என்ன பண்ணுவேன் பாத்தியா ஈஸ்வரி? துர்கா மேடம், நம்ம கிட்ட உண்மையும் நேர்மையும் இருந்தா நம்மள யாரு மிரட்டினாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஆமாமா, கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான். ஏன் ஈஸ்வரி? பரவாயில்ல, கிரிஜா கிட்ட நல்ல ஒரு மாற்றம் தான் இருக்கு. மங்கைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே வீட்டுல இருக்கிற அத்தனை வேலையும் இவ இழுத்து போட்டுட்டு செய்யறா. அது மட்டும் இல்ல, இப்ப கூட பாரு, துர்காக்கு தலைவலிக்குதுன்னு எவ்வளவு அக்கறையா தைலம் தடவிட்டு போயிருக்கா. நல்ல விஷயம் தான் நடக்குது, கரெக்ட் தானே ஈஸ்வரி? அத்தை, கிரிஜா மேடம் மட்டும் இல்ல, சம்பத் சாரும் நடிக்கிறாரு. ஆனா சம்பத் சாரோட சுயரூபம் உங்களுக்கு தெரியல. சம்பத் சாரும் சரி, கிரிஜா மேடமும் சரி, உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எதிரா பல வேலைகளை பாத்துட்டு இருக்காங்க. மாமாவோட மரணத்துல மருமம் இருக்குத்த, ஆனா அத உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் புதையில காக்குற பூதம் மாதிரி நான் இந்த ரகசியத்தை என் மனசுக்குள்ளேயே புதைச்சு வச்சு காப்பாத்திட்டே இருக்க போறேன். என்ன ஈஸ்வரி, பதில் கொடுக்காம ஏதோ யோசிச்சுட்டு இருக்க, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லத்த. ஏமா இறங்குமா, இறங்குங்கறல. ஏமா கொஞ்சம் பாத்துக்கமா. சரிங்க சார். இன்ஸ்பெக்டர் சார். சார் என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஈஸ்வரி, ஏற்கனவே நடந்த ஒரு பிரச்சனைக்கு இப்பதான் முடிவு கிடைச்சிருக்கு.
என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, ஒரு நிமிஷம் எல்லாரும் வாங்க. இவ யாருன்னு உனக்கு தெரியுதாமா? தெரியலையே சார். ஈஸ்வரி, உன்னை பலிக்கு பலி வாங்குவன் மிரட்டி உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டினதே வேற யாரும் இல்ல, இவதான். என்ன சார் சொல்றீங்க? இந்த பொண்ணா? இந்த பொண்ணு எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் போஸ்டர் ஒட்டணும்? இவ புல்லட் குமாரோட லவ்வர் மேடம். அவனை கொலை பண்ணது ஈஸ்வரி தான் நினைச்சுக்கிட்டு ஈஸ்வரிய சொல்லி வச்சு பயமுறுத்தி பழி வாங்கணும்னு அப்படி போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கா. ஈஸ்வரிய கொலை பண்ண நினைக்கிறது தான் இவளோட பிளானு. அதுக்கான வேலையில இவ இறங்கிறதுக்கு முன்னாடி நல்ல வேலை இவளை அரெஸ்ட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, புல்லட் குமார நான் கொலை பண்ணல, கொலை பண்ணவங்க தான் உங்களை எனக்கு எதிராக தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. யார் உங்களுக்கு உதவி பண்றாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவங்க தான் உங்களோட இந்த நிலைமைக்கு காரணம், நான் இல்ல. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏய், யார்கிட்ட பீலா விடுற? உன் அடிப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். என் குமார் உன்னை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிக்கிறான். நீதான் அவனை கடத்தி கொண்டு போய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொன்னு இருக்க. என்ன அறிவில்லாம பேசிட்டு இருக்க? அதான் ஒரு ரெண்டு ரவுடிங்க போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டாங்களே, இந்த கொலையை நாங்கதான் செஞ்சோம்னு அதுக்கப்புறம் இவன் மேல பழிய போட்டுட்டு இருக்க. அவனுங்க நீங்க செட் பண்ண ஆளுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுனுங்கிறீங்களா? இருங்க, நான் கேக்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லுங்க. புல்லட் குமார் கொலை சம்பந்தமா யாராவது உங்களை பார்த்து உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிருக்காங்களா? அது யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அப்படியெல்லாம் யாரும் எனக்கு எந்த உதவியும் செய்யறேன்னு சொல்லல. நீங்க போய் சொல்றீங்க. ஏய், சரிதான், நிறுத்து. என்ன போலீஸ் புடிச்ச உடனே நீ தப்பிச்சுட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படாத. உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்.